உலகெங்கும் பிறந்த வாழக்கூடிய கம்பெனிய உறவுகளுக்கு பாரதியின் அன்பான வணக்கங்கள். இது உலகம் 360 டிகிரி மற்றும் ஒரு உலகம் 360 டிகிரியின் மூலமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய செய்தியும் செய்தனுடைய சாரம்சமும் என்ன சொல்ல முனைகிறது என்பதை வலிமை போன்று ஆராய இருக்கிறது உலகம் 360 டிகிரி. அந்த செய்திகளுக்கு நாங்கள் சொல்வதற்கு முதலற்றைய நாளேடுகள் என்ன சொல்கிறது செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். ரஷ்யாவின் முன்னணி எதிர்கட்சி தலைவரான அலெக்சி நவால்னி மருத்துவமனையில் கோமாவில் இருந்த பொழுது ஜனாதிபதி மாளிகையின் கூலிப்படையினர் தம்மை மீண்டும் கொலை செய்ய பார்த்ததாக பகிரன்று ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி சைபீரியாவில் இருந்து மொஸ்கோவிற்கு விமானத்தில் பயணித்த பொழுது திடீரென்று நவால்னி மயங்கி விழுந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஓம்ஸ்க் நகரில் அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவசர ஊர்தி விமானத்தில் ஜெர்மனி அழைத்து செல்லப்பட்ட நவால்னிக்கு அங்கே மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருந்தது. முதற்கட்ட விசாரணை மற்றும் சோதனையில் நவால்னி நச்சு வேதிப்பொருள் தாக்கத்திற்கு உள்ளாகியிருந்த விடயம் கண்டறியப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் பெர்லினில் தீவிர சிகிச்சைக்கு பிறகு செப்டம்பர் மாதம் நவால்னி கோமா நிலையிலிருந்து மீண்டதாக அறிவிப்புகள் வெளியாகின. இவ்வாறான ஒரு நிலையிலேயே சிகிச்சைக்காக தாம் பெர்லின் நகருக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னர் மருத்துவமனையில் கோமா நிலையில் இருந்த தனக்கு மீண்டும் நோவிஷோக் நச்சு ரசாயனத்தை ஊசி மூலம் செலுத்த ஜனாதிபதி மாளிகை கூலிப்பிடை முயன்றதாக அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனால் பெர்லின் சென்றடைந்த பிறகும் தாம் அந்த கோமா நிலையிலிருந்து மீளாமல் இருப்பதே அவர்களுடைய திட்டமான எண்ணம் என்பது தெரிய வந்ததாக நவால்னியினுடைய கருத்தாக இருக்கிறது. இதற்கு முன்னதாக கூட நோவிசோக் என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய ரசாயன தாக்குதலுக்கு தான் ஆளாக்கப்பட்டதாகவும் நவால்னி குற்றம் சாட்டியிருக்கிறார். இவருடைய கூற்றானது பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நவால்னியினுடைய குற்றச்சாட்டுகளை ரஷ்ய ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் தரப்பினர் இன்றை வரை தொடர்ந்து மறுத்து வருகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். ஆக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லாமல் தொடர்கதையாக சென்று கொண்டிருக்கிற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பிரிதொரு செய்தியாக பார்க்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் கொரோனா தடுப்பூசியை சாத்தானாகவே பார்க்கிறேன் என்று கருத்துரைத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 8 லட்சத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அதே சமயம் உயிரிழப்பு எண்ணிக்கையும் 22,000 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆக கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய நிலையில் தடுப்பூசியை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வரக்கூடிய இன்னொரு நிலையில் ஜோகன்ஸ்பர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான மோகோயாங் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். அப்பொழுது அவர் தடுப்பூசிகளை கடவுளாக நான் பார்க்கவில்லை, சாத்தானாகவே பார்க்கிறேன். தடுப்பூசி செலுத்தப்பட்டால் மக்களினுடைய மரபணுக்கள் சீர்குலைந்துவிடும். எனவே அத்தகைய தடுப்பூசிகளை கடவுள் அழித்துவிட வேண்டும். இதுபோன்ற தடுப்பூசிகளை கட்டாயமாக்கும் ஒரு நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே தலைமை நீதிபதி பேசக்கூடிய இந்த காணொளி காட்சிகள் சமூக வலைதளங்கள் எங்கிலும் மிக துரிதமாக வைரலாகி வருகிறது. அவருடைய இந்த கருத்துக்கு ஆராய்ச்சியாளர்கள் கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். இருப்பினும் தலைமை நீதிபதி மோகோயாங் தன்னுடைய கருத்திலிருந்து பின்வாங்க மறுத்து வருவதாகவே செய்திகள் கூடிடுகிறது. இப்படி பல செய்திகளை நாங்கள் இன்றைய நாளேடுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தருணத்தில் இன்றைய உலகம் 360 டிகிரியினுடைய பார்வை அமெரிக்காவிற்கு செல்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு
தலைநகர் வாஷிங்டனில் முன்னெடுத்த பேரணியில் வன்முறை அங்கே கட்டவிழ்த்துப்படப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து வந்த வன்முறையில் கத்தி குத்து சம்பவங்களும் அரங்கேறியிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவில் ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த செய்தி குறித்த ஆய்வினை தொடர்கிறது உலகம் 360 டிகிரி. இது தொடர்பாக 23 பேர் கைது செய்யப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில், ஜோ பைடனின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாத ட்ரம்ப் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள தொடர்ந்து மறுத்து வருகிறார். ஜோ பைடன் மோசடி செய்துதான் இந்த வெற்றி கனியை சுவைத்தார் என்றும், இது தொடர்பாக பல்வேறு மாகாண தேர்தலில் ஜோ பைடன் வெற்றிக்கு எதிராக அந்தந்த மாகாண நீதிமன்றங்களிலும் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வழக்குகள் அனைத்துக்கும் போதிய ஆதாரங்கள் இல்லை என்பதால் வழக்குகள் நிராகரிக்கப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். தன்னுடைய தோல்வியை ஏற்க மனமில்லாத ட்ரம்ப் தொடர்ந்து பிடிவாதம் சாதித்து வருகிறார். அது மட்டுமின்றி ஜனாதிபதி ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் ட்ரம்பிற்கு ஆதரவாக போர்க்கொடி உயர்த்தி இருக்கக்கூடிய நிலையில், வாஷிங்டனில் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்திருக்கிறது. ஒலிம்பியா, அட்லாண்டா மற்றும் செயின்ட் பால், மினசோட்டா, நெப்ராஸ்கா, அலாபாமா மற்றும் பிற இடங்களில் இருக்கக்கூடிய சிறிய நகரங்களிலும் ஏராளமான ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில், இந்த ஆர்ப்பாட்டமானது வன்முறையாக மாறியதில் 4 பேர் கத்தியால் குத்தப்பட்டனர் என்று அடுத்த அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவில் ஜனாதிபதி ட்ரம்பின் ஆதரவாளர்கள் நடத்திய பேரணியில் வன்முறை கட்டவழ்த்து விடப்பட்டதில் கத்தி குத்து தாக்குதல்களும் அரங்கேறியிருக்கிறது. இந்த செய்தி குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் உலகம் 360 டிகிரி. உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியிலும், அதே சமயம் கொரோனா பெருந்தொற்று பரவலுக்கும் இடையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் கடந்த நவம்பர் மாதம் 3 தேதி நடைபெற்றிருந்தது. அங்கு மொத்தம் இருக்கக்கூடிய 50 மாகாணங்களிலும் வாக்குகள் எண்ணப்பட்டு வந்த நிலையில் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர், அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதை ஜோ பைடனின் வெற்றியை குடியரசுக் கட்சி வேட்பாளரான அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்க மறுத்து பல மாகாணங்களில் வழக்குகளையும் தொடர்ந்திருந்தார். ஆனால் அந்த வழக்குகள் ஒவ்வொன்றும் நின்று பிடிக்க முடியாமல் போனது என்பதுதான் நிதர்சனம். ஏனெனில் ட்ரம்பினுடைய வழக்குகள் நீதிமன்றங்களால் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு நிலையில், தேர்தல் நடைமுறைகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடிகள், தவறுகள் அரங்கேறியிருக்கிறது என்று ஆணித்தரமான கருத்துக்களை ட்ரம்ப் தரப்பினர் தொடர்ந்தும் முன்வைத்து வருகின்றனர். இதற்கு ஒரு முடிவில்லாமல் தொடர்கதையாக சென்று கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு தருணத்தில் இன்று 14 தேதியான இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளினுடைய வாக்குகளும் அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட இருக்கக்கூடிய ஒரு விடயத்தையும் நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். ட்ரம்பினுடைய தோல்விதான் தற்போது போராட்டங்கள் முழக்கமிடுவதற்கு பின்னணியாக அமைந்திருக்கிறது. போராட்ட வன்முறைக்கு பிறகு ஒலிம்பியாவில் உள்ள கேபிட்டல் கட்டிடத்திற்கு அருகே துப்பாக்கி சூடு நடந்ததாகவும், இது தொடர்பாக ஒருவரை பிடித்து அங்கே விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த வன்முறை தொடர்பாக 33 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், அதே சமயம் பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கூறலாம். தேர்தல் முறைகேடு தொடர்பில் உச்ச நீதிமன்றத்தை நாட இருப்பதாக ட்ரம்ப் தரப்பு தொடர்ந்தும் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறோம். இறுதியாக நீதிமன்றத்தை மட்டுமே நம்பியிருந்தான். ஆனால் அங்கே நீதிமன்றங்களும் கையை விரித்ததால் ட்ரம்பிற்கு அனைத்து விடயங்களும் பேரடியாகவே அவருடைய நெஞ்சில் இறங்கி இருக்கிறது என்கிறார்கள் அவதானிகள். இதனிடையே வெள்ளை மாளிகைக்கு அருகே இனவரிக்கு எதிரான பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சேர்ந்த 100 கணக்கானவர்கள் ட்ரம்புக்கு எதிராக பேரணியில் ஈடுபட்டிருந்தார்கள்.
அப்பொழுது ட்ரம்ப் ஆதரவு பேரணி வெள்ளை மாளிகை கடந்த பொழுது இரு தரப்பிற்கும் இடையே அங்கே மோதல் என்பது யாரும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு வகையில் ஏற்பட்டது. சிறிது நேரத்திலேயே இந்த மோதல் பெரியதொரு வன்முறையாக வெடித்ததாகவே கூறப்படுகிறது. இரு தரப்பையும் சேர்ந்தவர்கள் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் ஒருவர் மீது ஒருவர் சராமரியாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் கத்தியால் குத்தியும் தாக்குதல் நடாத்தியிருக்கிறார். இதனால் அங்கு பெரும் பதற்றமும் பெரும் அச்ச நிலையும் தோன்றியிருக்கிறது என்கிறது அமெரிக்காவிலிருந்து வெளியாக கூடிய நாளேடுகள். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த கலவர தடுப்பு போலீசாரினால் தடையடி நடத்தி இரண்டு தரப்பினரையும் கலைப்பதற்கு ஏதுவான முயற்சிகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இரு தரப்பையும் சேர்ந்தவர்கள் போலீசாரையும் தாக்கியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து போலீசார் ரசாயன திரவத்தை தெளித்தும் அதே சமயம் தண்ணீரை பேச்சு அடித்தும் போராட்டக்காரர்களை கலைத்ததாகவே கூறப்படுகிறது. இந்த வன்முறையில் போலீசார் உட்பட 8 பேர் பலத்த காயமடைந்ததாகவும் அவர்களில் 2 போலீசார் உட்பட 4 பேருக்கு கத்தி குத்து காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 4 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நாங்கள் நாடுகளின் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் தான் எலக்டோரல் காலேஜில் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் சபை உறுப்பினர்கள் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியை இன்று உத்தியோகபூர்வமாக தேர்வு செய்கிறார்கள். 2021 ஜனவரி மாதம் 20 தேதி ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய 46 ஜனாதிபதியாக பதவி ஏற்க இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ட்ரம்பினுடைய இந்த செயற்பாடுகள் என்பது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளன. ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவில் ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் அதுவும் உலகை ஆட்டி படைத்த ஒருவர் இவ்வாறான ஒரு தாழ்நிலை செயற்பாட்டில் ஈடுபடலாமா என்ற பல கேள்வி கணைகளையும் அதே சமயம் பல விசனங்களையும் கடுமையாக முன்வைத்து வருகிறார்கள் சர்வதேச அரசியலை உற்று நோக்கக்கூடிய சர்வதேச அரசியல் அவதானிகள். சாய்ந்த தோல்விகள் எல்லாம் ஓய்ந்த பின்மே மறைவதில்லை, மாய்ந்து வெற்றி கனியை பிடிக்கும் வரை என்று கூறுவார்கள். ஆகவே தோல்வியை வெற்றியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ட்ரம்ப் என்ற கூற்றும் தற்சமயம் நிலவுகிறது. ஆகவே நிச்சயமாக அவருடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தில் அவருடைய மனதும் அங்கே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மனதாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த வன்முறை சம்பவங்கள் நிச்சயமாக மறைந்துவிடும் என்ற எதிர்பார்ப்புகள் மேலோங்கி இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அமெரிக்காவில் வேறு என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை. மீண்டும் சந்திப்போம் நாளை பிறிதொரு செய்தியும் செய்தியினுடைய பின்னணியோடும். அதுவரை அன்புகளும் வணக்கங்களோடு விடைபெறும் நான் பிரியமிட பாரதி. வணக்கம்.